சிங்கப்பூர் சலூன் படம் அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிங்கப்பூர் சலூன் ஸ்ட்ரீமிங் நவ் only on Amazon Prime Video. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நான் சாரி கேட்கணும் அப்படின்னா தினேஷ் கிட்டதான் சாரி கேட்பேன் அப்படின்னு ரீசெண்டா பிக் பாஸ் கொண்டாட்டத்துல விசித்ரா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தினேஷ் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 முடிச்சதுக்கு அப்புறமா எப்போ BB7 கொண்டாட்டம் விற்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் இப்ப நிகழ போகுது. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே செம்மையா செலிப்ரேட் பண்ண விதமா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து இந்த ஸ்கிட் எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் சில கேம்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவோ சண்டைகள் வந்திருந்திருக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல யார்கிட்ட நீங்க சாரி கேட்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு ரீசெண்டா விசித்ரா கிட்ட கேட்டு போகுது. விசித்ரா, நான் சாரின்னு சொல்லுனா அது தினேஷ் கிட்ட தான் சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப பர்சனலா நான் அவரை ஹர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் இருந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு ஹப்பாடா எனக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சாப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ரியாக்ஷனுமே இருந்துருந்துச்சு. சோ ஃபைனலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கு தினேஷோட பதிலும் கூட கொஞ்சம் இமோஷனலா தான் இருந்துச்சு. அதை கேட்ட உடனே விசித்ரா மாமுமே பர்சனலா ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து விசித்ரா மேம் வந்து சுத்தி சுத்தி மாயா அண்ட் பூர்ணிமா வந்து எப்படி அந்த வீட்டுல தங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வெளியே வந்துமே அவங்க என்ன பேப்பர் பண்றாங்க, செம்மையா என்ன வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோவுமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் அவங்க வந்து ஒருத்தர் கொடுத்து சண்டை போட்டுட்டாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னடா இவங்க ரெண்டு பேருமா சண்டை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விதம் பார்க்கும்போது. ஆனா அதுதான் இப்போ நடக்கல. ஏன்னா மாயா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது செம்மையான நெகட்டிவிட்டி வாங்கியிருந்தாங்க மக்கள் கிட்ட இருந்து. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாகவுமே அவங்க BB7 கொண்டாட்டத்திலையுமே அவங்களே அந்த கெத்தை விட்டு கொடுக்காம நாங்கள் தான், நாங்கள் வந்து எப்போவுமே நியாயமானவங்க தான், நாங்கள் பண்ணது எல்லாமே கண்டென்ட்காக இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இப்போ வரைக்கும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட போட்ட சண்டை எல்லாத்தையுமே மறந்து இப்போ செம்ம சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கல் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அதுவுமே கிடையாது. ஏன்னா மாயா பூனிமா அவங்களோட கேங்கா இருக்கட்டும், கூல் சுரேஷ் தினேஷ் இவங்க எல்லாருமே ரெண்டு கேங்கா தான் பிரிஞ்சிருக்காங்க. சண்டை போட்டது போட்டது தான், நாங்க நாங்க தான் அப்படின்ற மாதிரி தான் BB7 கொண்டாட்டத்துல பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் ஒருத்தர் நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணிருந்தாங்க, பிரதீப் ஆண்டனிய. பிரதீப் ஆண்டனிக்கு BB7 கொண்டாட்டத்துல இருந்து அதுக்கப்புறமா டிரெக்டர் கிட்ட இருந்து ஃபுளோரல் பொக்கேஸ் அண்ட் லெட்டர் எல்லாமே அனுப்பியிருந்திருக்காங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. ஆனா ஏன் அவரை வந்து BB7 கொண்டாட்டத்துக்கு மட்டும் அவங்க இன்வைட் பண்ணல அப்படின்ற கேள்வியுமே எழுந்த மண்ணும் இருக்கு. மேபி இன்வைட் பண்ணிருந்திருப்பாங்க, அதுல கலந்துக்காம கூட இருந்திருக்கலாம் பிரதீப் ஆண்டனி. ஏன்னா இப்ப அவர் ஒரு படத்துல கமிட் ஆகி இருந்திருக்காரு இல்லையா, அந்த ஒரு விஷயமா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவுமே நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்துக்கு வேற பிரதீப் ஆண்டனியோட பர்த்டே அப்படிங்கிறதுனால ஐஷூல இருந்து விசித்ராமால இருந்து எல்லாருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல பிரதீப் ஆண்டனிக்காக அவங்களுடைய விஷஸ கன்வே பண்ணிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நியூ செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலுமே கொடுத்திருந்திருக்காங்க. இது போக எனக்கு 34 வயசாகுது, இந்த வயசு வரைக்குமே எனக்கு நிறைய பேர் வந்து உறுதுணையா நின்று இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயுமே சரி வெளியவுமே சரி ஃபேமிலியுமே சரி. அதனால அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு அவருடைய ஒரு போஸ்டையுமே ஷேர் பண்ணிருந்தாரு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற நிறைய பிக்சர்ஸ். சோ ஃபைனலா BB7 உடைய டைட்டில் வினரான அர்ச்சனா BB7 கொண்டாட்டத்துல வந்து அவங்களுடைய வாய்ஸ்ல பாட்டு பாடி எல்லாரையுமே கவர்ந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள அவங்க பாட்டு பாடுவாங்க தான், ஆனா ஒரு மைக் கொடுத்து மியூசிக் பிளே பண்ணி அவங்க பாடும்போது அதை கேட்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அர்ச்சனாவுடைய நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க அதே ஸ்டேஜுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய போட்டோ, நிறைய இந்த பொக்கேஸ், கிஃப்ட்ஸ், கியூட்டான விஷயங்கள் அவங்களுடைய கைகளால் பண்ணது எல்லாமே வழங்கி இது பாருங்க அர்ச்சனா நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது மற்றவங்க உங்களை திட்டும் போது நீங்கள் அழுதுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல, நீங்கள் அழுதா நான் அழுத மாதிரி, நீங்கள் அழுகிறத வந்து கொஞ்சம் கூட என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசி பயங்கர இமோஷ்னலாக அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் இந்த BB7 கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காக இவ்வளோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியாகிளட்ஸோட இணைஞ்சிருங்க. சிங்கப்பூர் சலூன் படம் அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிங்கப்பூர் சலூன் ஸ்ட்ரீமிங் நவ் only on Amazon Prime Video. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.